ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम தியானம் செய்வதனால் என்ன நமக்கு நன்மை கிடைக்கப்போகுது அப்படின்னு பார்த்தோமா, தியானம்னு சொன்னாலே அதை வந்து பிராணயம பயிற்சியோடு இணைந்தார் போல தான் இருக்கும். தியானம் பிராணயம பயிற்சியை முறையாக செய்தீர்கள் என்றால் சக்தியை பயன்படுத்தலாம். பிராணயம பயிற்சியும் செய்யாமல் இருந்தீங்கன்னா சக்தியை பயன்படுத்த முடியாது. ஆனால் பிராணயம பயிற்சி தியானம் செய்தால் வாழ்க்கை முழுமையாக நீங்கள் வாழ்வீர்கள். அர்த்தம் அதுதான் முழுமை. என்ன அப்போ என்ன பிராணயம பயிற்சி தியானம் செய்தால் முழுமை? ஆமாம், இறை சிந்தனையோடு வாழ முடியும். ஒரு வருஷம் இறை சிந்தனையோடு வாழும்போது வாழ்க்கை முழுமையாகும். இப்போ விரதங்கள் எடுக்கிறீங்க, கோயிலுக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். உங்கள் அது உங்களுடைய எந்த தடையும் கிடையாது. அதுபோல் ஏற்கனவே சில வழிமுறைகள் வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த சக்தி, யோக சக்தி என்பது எல்லாத்தையுமே வந்து முழுமையாக்கி கொடுக்கும், ஆக்கும் சக்தி. ஆக அது வந்து அதனால் எந்த தடங்களோ பாதிப்புகளோ உருவாவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்களா, இறை வழிபட்டு ரொம்ப நல்லது. இன்னும் சீக்கிரத்தில் நமக்கு இறை ஞானம் பெறுவதற்கு, இறை அருள் பெறுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இறைவன் அருளால் ஏற்படும். அதனால் ஆலயத்துக்கு போகிறது, வீட்டிலிருந்து பூஜைகள் செய்கிறது, வழிபாடு செய்கிறது, இறை நாமம் சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.